இருக்கு பட் ஆக்சுவலான ரீசன் அது இல்ல இந்த வருடத்துல கரண் ஜோகர் அவர்களுடைய இயக்கத்துல அக்டோபர் மாதத்துல ஒரு ஓடிடி தளத்துல ஒரு படம் ஒண்ணு வெளியாகுது இந்த படம் வந்து முதல் பெண் விமானி பத்தின ஒரு படம் இந்த படத்துல முழுக்க முழுக்க விமானத்துறையை பத்தியும் விமான படையை பத்தியும் நிறைய காட்சிகள் வந்து அமைக்கப்பட்டிருந்தது ஸோ வந்து ஒரு 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 மாசம் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு ஒரு மாசத்துக்கு அப்புறம் விமானத்துறை மூலியமா இந்த படக்குழுவினர் மேல வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டது என்னன்னா விமானத்துறையை வந்து இவங்க ரொம்ப தப்பா சித்தரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான காரணத்தை சொல்லி இந்த படக்குழுவினர் மேலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ஒரு பிரபல ஓடிடி தளம் மேலும் வந்து ஒரு வழக்கு ஒன்று ஸோ அந்த காரணத்துக்காக இப்போ விமானம் சம்பந்தப்பட்ட படங்கள் வந்து வெளியிடறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்பெஷல் பெர்மிஷன் எல்லாம் வந்து வாங்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் சொல்லி சூரிய அவர்கள் ஒரு கடிதம் ஒன்றை வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு வந்து எழுதி இப்போ வந்து வெளியிட்டு இருக்காரு சூரியரை போட்டு வெளியிடு தாமதம் ஆகிறதுக்கு இதான் காரணம் இதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னும் இந்த காலத்தின் கட்டாயத்தினாலையும் சில ப்ரொசீஜரை நம்ம முடிக்க வேண்டியது இருக்கிறதுனாலும் இந்த ஒரு தாமதத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ரசிகர்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் பொறுமை காத்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்லி அவர் இந்த அருகே வெளியிட்டிருக்காரு வந்து சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னுமே வந்து ஹைப்பை உருவாக்கிக்கிட்டு இன்னுமே ரசிகர்கள் கைக்கு வராம இழுத்து அடிச்சுட்டு தான் இருக்கு கூடிய விரைவில் இந்த படம் இவ்வளவு தடைகளையும் மீறி நல்ல வகையில ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை தான் சொல்லணும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் சூரவை போற்று எப்ப வரப்போது என்ன மாதிரியான ஒரு வெற்றியை பெறப்போது அப்படிங்கறத